இப்போ நியூமராலஜும் அஸ்ட்ராலஜி சேர்த்து பயோத் அதில் பார்க்க போகிறோம். அதில் பிறப்பு எண் ஒன், விதி எண் நாலு, அதாவது ஒன்று சூரியன், விதி எண் வந்து நாலு. உங்கள் டேட் ஆஃப் பர்த் ஒன்று வரணும், மொத்தமாக கூட்டினா நாலு வரணும். அது இப்போ எப்படி இருக்கு, சும்மா ஒரு அவுட்லைனாக பார்ப்போம். ராஜ உத்தியோகங்களும் வைத்திய தொழிலும் அமையும், சிறந்த அறிவும் தனமும் இருக்கும், சதுரமான பொருட்களான வீடு, வாகனம், பணம், நிலம், திரைப்படம் இவற்றால் செல்வமும் புகழும் கிடைக்கும். ஒரு சில ரசவாத வித்தையை அறிந்திருப்பர். பயணம் செய்வதன் மூலமும் பேச்சாற்றல் மூலமும் செல்வம் சேரும். அதர்வன வேதத்தில் பயிற்சி பெறுவர். நுண்ணிய அறிவையும் நுண்கலைகளான ஜோதிடம், தியானம், யோகம், பிராணாயாமம் போன்றவற்றில் ஞானம் பெற்றிருப்பர். பிறரால் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய நிலையை உருவாக்கும் என்பதால் பேசும்போது கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் பேச வேண்டும். இவர்களை அறியாமலேயே தவறான வார்த்தைகள் வந்துவிடும். கட்டுப்படுத்திக் கொள்ள பழக வேண்டும். பகல் பொழுதும் இரவு பொழுதும் சந்திக்கின்ற அந்தி நேரம் இவர்களுக்கு மிகச் சிறந்தது. ஆன்மீக துறையில் ஈடுபாடு கொள்வர். விளையாட்டுத் துறையிலும் ஈடுபாட்டு புகழ் பெறுவர். தந்தையாலும் தந்தை வழி முன்னோராலும் நன்மை உண்டாகும். மின்சாரம், ரசாயனம் சம்பந்தப்பட்ட தொழில்களும் லாபத்தை தரும். சிவபிரானையும் துர்க்கையும் வழிபட நன்மைகள் பெறுவோம். அதிர்ஷ்ட தேதிகள் 1, 10, 19, 7, 25. அதிர்ஷ்ட எண் 1, 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட ரத்தினம் மாணிக்கம். அதிர்ஷ்ட நேரம் 1, 7, 10 மணிகள். இதுல பாத்தீங்கன்னா சுனில் கவாஸ்கர் கிரிக்கெட் பிளேயர், அவர் கூட 1/4 தான். இந்த சத்ரபதி சிவாஜி சொல்லுவாங்க, வீர சிவாஜி, அவரும் 1/4. இவங்களை நீங்க முன்மாதிரி எடுத்துட்டு நீங்களும் செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை நல்லதாகும், நல்லதே நடக்கும். நன்றி.